கணவனுடைய அவல நிலை கண்ட அன்னை ஆயிஷா எப்படிப்பட்ட மனைவி என்று பாருங்கள். இன்று கணவனுக்கு சக்கராத் என்றால் தெரித்து ஓடக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பு மனைவி வயது எத்தனை 40-50 இல்லை, வெறுமனே 18 வயது குமரி பெண்ணவர். ஹஜ்ரத் ஆயிஷா அன்னல் ரசூலுல்லாவை ஏந்தினார் தன்னுடைய கரத்தில், மடியில் கூட வைக்கவில்லை, நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது. சக்கராத்துடைய வேதனையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடம்பில் தேய்த்தார். சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் لا إله إلا الله إن للموت لسكرات موتك سكرات இருக்கிறது موتك سكرات இருக்கிறது எந்த அளவுக்கு வருத்தப்பட்டார் என்றால் துஆ செய்தார். திருமிதியுடைய ஹதீஸ், اللهم إني على سكرة الموت يا الله என்னுடைய சக்கராத்தை லேசாக்கித்தானாயனே என்னுடைய சக்கராத்தை லேசாக்கித்தானாயனே. ஆயிஷா நாயகியின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு சக்கராத்தில் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று நேரத்தில் அன்னை ஆயிஷாவின் அருமை சகோதரர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்தார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. நாயகம் மரணத்திலும் சக்கராத்திலும் விடாத ஒரு சுன்னத் மிஸ்வாக். அந்த மிஸ்வாக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக்கத்தோடு பார்த்தார். வாய் திறந்து பேச முடியவில்லை. ஆயிஷா நாயகி கேட்டார், மிஸ்வாக் செய்து விடவா? ஆம் என்பதாக தலையை அசைத்தார். தந்தை தன்னுடைய தமையனின் மிஸ்வாக்கை வாங்கி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை மிருதுவாக கடித்து ஹதரத் ரசூலுல்லாவினுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டார்கள். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் இறுதியாக சென்ற உணவு என்ன தெரியுமா? அருமை மனைவி ஆயிஷாவுடைய எச்சில் தான். எவ்வளவு நேசத்துக்குரிய மனைவியாக இருந்திருப்பார், எவ்வளவு அன்பான மனைவியாக இருந்திருப்பார். மனதை உடைக்காத மனைவி அவர். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தோஷப்படுத்தும் மனைவி அவர். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பாடல்கள் பாடி வரவேற்கும் மனைவி அவர். உலக வரலாறு காணாது அப்படிப்பட்ட மனைவிகளை. உலகம் அழியும் வரைக்கும் வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட பெண்கள். சொர்க்கவாதிகள் அவர்கள், குர்ஆனால் சிறப்பிக்கப்பட்ட மக்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற பெண்கள் அவர்கள், மலக்குமாரை ஜிப்ரீலை கண்ணால் கண்ட பெண் அவர்கள். சகோதரர்கள்,